வணக்கங்க. இன்னைக்கு நேற்று நம்ம மோடி வந்து பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு இந்த விராட் கோலி, அனுஷ்கா சர்மா கல்யாணம், ரிலையன்ஸ் வீட்டில் கல்யாணம், இந்த கல்யாணம் அந்த கல்யாணம் போகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது மனுஷனுக்கு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் பெட்டி தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு வெளிநாட்டுக்கு. இப்போ அர்ஜென்டினாவுக்கு போனார். இப்போல்லாம் எந்த லீடரும் கட்டி பிடிக்கிறது இல்லைனே சொல்லிட்டாங்க. கட்டி பிடிச்சினா ஜூடோ கீ கடிச்சிருவோன்ட்டு. ஸோ இந்த டைட்டாக நின்று ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்திருக்காரு, போஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. கஜா புயலுக்கு வரவே மாட்டிங்களா? சரி, வரலனாலும் பரவாயில்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. வீட்டுக்கு இவ்வளோ பணம், நஷ்டத்துக்கு இவ்வளோ பணம், கண்டிப்பாக நாங்கள் நேஷனல் டிசாஸ்டராக டிக்ளேர் பண்ணோம். ஒரு வார்த்தை வரலையே உங்களுக்கு, உங்ககிட்டருந்து ஒரு மன் கி பாத், தன் கி பாத் ஒன்றும் கேட்க முடியல. ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் இந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் வேறு தாமரை வளரும் வளரும் வளரும்ன்ட்டு ஒரு ஷேம்லெஸ்னஸ்க்கு அளவு இல்லாமல் இருக்குது. மோடி மட்டும் அப்படி இருக்காருன்ட்டு அப்படிலாம் இல்லை. கேவலம் என்னன்னா, நம்ம அரசாங்கம் இப்போது கஜா புயலுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. எட்டு வழி சாலைக்கு ஆல்ரெடி கேஸ் போட்டாச்சு மக்கள். கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க எட்டு வழி சாலைக்கு நாங்கள் ஆறு வழி சாலை ஆக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சைடில் நோட்டிஃபிகேஷன் அடிஷ்னல் லேண்டுக்கு, முதல்ல எடுத்த லேண்டோட இன்னும் அதிகம் லேண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதிகம் லேண்ட் எப்படி தேவைப்படுது? எட்டு வழி சாலைக்கு நிலமே வேண்டாம்ட்டீங்க, ஆறு வழி சாலை தான் எடுக்க போகிறோம். நீங்கள் எட்டு வழி சாலை நோட்டிஃபிகேஷன் சேர்த்து அடிஷ்னலாக லேண்ட் வேற கேட்குறாங்க, இன்னும் 1000 ஏக்கர் எங்களுக்கு வேணும்ட்டு. குழப்பத்தில் ஜட்ஜ் இருக்காரா நான் இருக்கனா இல்லை இவங்க பண்ணுறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இதை மீறி ஒரு பக்கம் வச்சாலும், தங்கமணி இபி மினிஸ்டர் வந்து இன்றைக்கி ஒரு தகவல் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, 50,000 ரூபாய் அந்த ஒரு தென்னை மரத்துக்கு சொல்லியிருக்கு எட்டு வழி சாலைக்கு. மக்கள் அங்கே கேட்டிருப்பாங்க, ஏன் சார் எங்களுக்கு 600-500 ரூபாய் கூட அனௌன்ஸ் பண்ணல, அங்கே 50,000 ரூபாய் கேட்டிருக்கீங்கன்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 50,000 ரூபாய் வந்து நிலத்தை சேர்த்தி வாங்கிறதுக்காக. என் பட்ட பகல் இப்படி ஒரு பொய் பேசுவானா ஒரு மனுஷன். இபிஎஸ் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சேலத்தில், பல வகையான மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு, பல மரத்துக்கு நாங்கள் நஷ்டீடு கொடுப்போம் இப்படி தான் வந்திருக்கு. ரோஹிணி கலெக்டர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிலத்துக்கு, வாயில் நிலத்துக்கு 25 லட்சத்துலேருந்து 9 கோடி, ஒரு மரத்துக்கு, ஒரு மரம்னா நிலம் கூட இல்லை மரம் தான், ஒரு மரத்துக்கு 50,000 ரூபாய், 400 மரம் இருந்தால் 2 கோடி கிடைக்கும், அதை தவிர நிலத்துக்கு பணம் கொடுக்க போகிறோன்ட்டு தெளிவாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் தங்கமணி, எதுக்கு உங்களுக்கு இந்த கொலவெறி? அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுதல் தான் இருக்கு. பல விஷயத்தில் 1 கோடி மக்கள், 1 கோடி ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த 7 டிஸ்ட்ரிக்டில் இந்த கஜா புயல்னால. அவங்களுக்கு கல்வியில் பெரிய பாதிப்பாயிருக்கு, குழந்தைங்களுக்கு, மக்களுக்கு வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக அவுட்டு, விவசாயம் கம்ப்ளீட் அவுட்டு, வீடு ஏகப்பட்ட நஷ்டம். இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி நஷ்டீடு கொடுக்க போறீங்க? ஒரு மீட்டிங் கூப்பிடுங்க, இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த வேலையை பாருங்கயா. இந்த மோடி சொல்லி கொடுக்குற மாதிரி நடந்துக்காதீங்க. அவனுக்கு என்ன இருக்கு? அவன்தான் சொல்லிவிட்டான்ல, நான் தான் போயிடுவேன்ட்டு, நிரவ் மோடி பின்னாடி போயிடுவேன், விஜயமாலியா பின்னாடி போயிடுவேன், ஊர் விட்டு கிளம்பிடலாம், நீங்க இங்கதான் இருந்தாகணும். ஸோ தயவு செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நன்றி.